வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 27/10/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், அக்டோபர் மாதம், புதன்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, நம்பிக்கையே வாழ்வின் உந்து சக்தி. நம்பிக்கையே வாழ்வின் உந்து சக்தி. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சஷ்டி, புனர்பூசம், பத்ராசரம், ஸ்ரீராமபிரான் புறப்பாடு, திருநெல்வேலி, ஸ்ரீ காந்திமதியம்மன், அன்னவாகனத்திலே பவனி, சென்னை, திருவல்லிக்கேணி, ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. மருது பாண்டியர்கள் தினம், சுபமூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா மூலம் நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கன்னிராசியிலே புதன் பகவான், துலாத்திலே சூரிய மற்றும் செவ்வாய் பகவான், விருச்சியத்தை சுக்கரம் மற்றும் கேது பகவான், மகரத்தை வியாழம் மற்றும் சனீஸ்வர பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளை ஆக்கமும் ஊக்கமும் கூடும். தொழில் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். பொருள் வரவு கூடுதலாக கிடைக்க காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமினிட்டுக் கொள்ள வேண்டாம். தங்க வெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளை ஆதரவு கூடும். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வகையிலே வரவு செலவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். சிறு தானியம் அவத்தானியம் அரிசியின் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான மீதினம் ராசினிகளே வேகமாக செயல்படுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேகத்தோடும் செயல்படுங்கள், சிறப்பான முயற்சிகளை வெற்றிகரமாக்கிக் கொள்ளலாம். உங்கள் முயற்சிகள் சாத்தியமாகும். சிறு தானியம் நவத்தானியம் அரிசியின் வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏஜென்சி தொடர்பான வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கடகராசினிகளை போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக்கொள்வீர்கள். தகவல்கள் தனவர் கூட்டும். பிரிந்தவர்கள் பிரியத்தோர் ஒன்று சேரலாம். இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவர் நலன் கூடும். மகளிர் முன்னேற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே மகிழ்ச்சி கூடும். களிப்பானன்றி சொல்ல வேண்டும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளவும், சிக்கனமாக நடந்து கொள்ளவும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வீண் விரயங்களை மாற்றி சோபரியங்களாக மாற்றிக்கொள்ளவும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே நன்மைகள் பலப்படும். காரிவிட்டு கைகூடும். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இலிசு நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். தகவல்கள் சிறப்பான அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆண்பான துளராசினிகளே மேன்மையான செயல்கள் சிறப்பான செய்ய காத்திருக்கிறீர்கள். வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். கால விரயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கால தாமத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். முயற்சிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தகவல்கள் தன்னவர் கூட்டம். பிரிந்தவர்கள் பிரித்து ஒன்று சேரலாம். ஆன்மீக நாட்டம் கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும். திருவிழா போன்ற வகையிலே கலந்து கொள்வதிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். யாருக்கு வாக்கு கொடுத்து விட வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே பாராட்டு கூடு, புகழ் கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். கடல் சார்ந்த பொருட்களால் நன்மைகள் இருக்க காத்திருக்கிறது. வணிக வள்ளம் கூடும், வணிக லாபம் கூடும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். தங்க வழி வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே சாந்தமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பு மரியாதை கிடைக்க காத்திருக்கிறது. பொருள் ஆதாரம் கூடும், பொருள் வளம் கூடும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். தகவல்கள் தனவர கூட்ட காத்திருக்கிறது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மகர ராசினிகளே உயர்வுகள் சாத்தியமாகும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். அலுவலக பிரச்சனைகள் சுமூகம் முடிய காத்திருக்கிறது. பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். மாணவர்களும் கூடும். மகளிர் முன்னேற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும்
சோதனைகள் வருவது வருத்தினாலும் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள், வெற்றியாக்கிக் கொள்வீர்கள், சாதனை ஆக்கிக் கொள்வீர்கள், நீங்கள் சாதனையாளராக ஆக்கி சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கிறீர்கள். தகவல்கள் தனவர கூட்டம் விளையாட்டுவீர்கள், பல காரியங்களை சாதிக்கலாம், விளையூர் தகவல்கள் சாத்தியமாகும், தங்கமுடைய வியாபாரங்கள் முன்னேற்றம் காணலாம், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மீனம் ராசினிகளே, பொருள் நஷ்டம் வருவது பொறுத்தினாலும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள், சம்பாதித்துக் கொள்வீர்கள், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகளும் சிறப்பாமையை காத்திருக்கிறது, இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம், உற்றார் பெற்றார் சுற்றத்தர் வழியிலே மன்னக்கச குடுமாற காத்திருக்கிறது, இதுவரை பெற்றுள்ள மருத்துவ செலவுகள் காட்டுக்குள்ளர காத்திருக்கிறது. ஆண்பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனி கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே தலைவாசல் எதிரிலே மின் கம்பம் இருக்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.